தீவாளிக்கு சேலலாம் எடுத்துட்டியா சந்திரா? ஆமா மாலா, ஆன்லைன் ஷாப்பிங்க முந்தையே முடிச்சிட்டேன் பத்துக்க. இனி கடைக்கு போய் ஒரு ட்டு பாத்துட்டு வரணும். ஆட்டுக்கும் பொண்டாட்டுக்கு என்ன வித்தியாசம்? மாட்டுக்கும் பொண்டாட்டி ரொம்ப வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொம்பு ஒண்ணுதான். அப்படி இல்லங்க, மாடு முட்டும் பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் திட்டும். மாடு புள்ள திங்கும் பொண்டாட்டி ஃபுல்லா திங்கும். ஐயே, வீட்ல கோதுமை மைதா எதுவுமே இல்ல, இதா இருக்கு. நீ பாட்டுக்கு ரொம்ப வீம்பா அப்பா சாப்பிட கூப்பிட்ட, காலைல சுட்ட இட்டுதான் இருக்குது, என்ன பண்ண போற? யோசிப்போம். அப்பா உப்புமா தான் இருக்கு, சாப்பிடுறீங்களா? ஏதோ இருக்கிறத குடும்பம் சாப்பிட்டுக்கிறேன். பாத்தியா ஒட்டு போற பாத்தியா, பாரதி என்ன சொல்லுகிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரு. வந்துடுறப்பா, அடி குழந்தம்மா, அடி குழந்த. ராசா இத வந்துட்ட ராசா, வாடி வாமா. ரெண்டு இட்லி வாங்கிட்டு வரக்கு என்ன பகமானம் பண்ணி வர்ற பாத்தியா? என்ன இது உங்களுக்கு ஆபீஸ்க்கு டிஃபன் ராசா? நான் இத கேக்கல, இத கேட்டேன். ஓ இதுவா? பக்கத்து விட்டு சரோஜா அவளுக்கு அளவு பத்தலன்னு எனக்கு இத கொடுத்தா, நல்லா இருக்கா? சிஸ்டர் சூப்பரா இருக்கு. அட சும்மா இருப்பா, அவளை பத்தி உனக்கு தெரியுமா? ஜாந்தி ஏற்கனவே சேலையை கட்டி நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட, இப்ப கவுன் போட்டு ஆட்டிட்டு வர்றியா? இந்த வா சாயங்காலம் வர்றப்ப கவுனோட உன்னை பார்த்தேன், அப்படியே கண்டகடமா வெட்டி பார்சல் கட்டி உங்க ஆட்டா வீட்டு கிடைப்பிருந்தாக்க. மறுபடியும் இந்த மாதிரி என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச? நீ சூசைட் பண்ணிக்க வேணா, நானே உன்னை தொங்க விட்டுருவேன். சாரி காட்டி, நான் தெரியாம சாரி பூரி, இதெல்லாம் என்கிட்ட வேணா. எந்திரிச்சு வழிபடு. அட சும்மா கத்திட்டு இருக்காம போய் உருள கொழுப்பு கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வையே, சாட் போட்டு ஒரு நாள் இருந்து போலான் இருக்கிறேன். ஏண்டி நான் என்ன செட்டிநாட்டு சமயக்காரனா? நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்றேன், என்ன திமிரு? ஒரு வீட்டு சோறு திங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, பத்து வீட்டு சோறு திங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கோன்னு வாய் இவளுக்கு ரொம்ப.